ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னன்னா, நம்ம வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் டு ஒரு ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஐ ஷேடோஸ் காஜல் ஓகேவா, அந்த சீரீஸ்ல இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா ஐப்ரோஸ் ஓகேவா. ஐப்ரோ ப்ராடக்ட் வந்து நான் பார்க்க போறோம் இல்லையா. ஐப்ரோஸ பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், ஐப்ரோஸ் வந்து நம்ம ஃபேஸ வந்து நல்லா ஃப்ரேம் பண்ணும் ஓகேவா. சோ எந்த மேக்கப்மே இல்லாம நீங்க வந்து நேச்சுரலாவே ஒரு லுக் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஒரு ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணா கூட போதும் ஓகேவா. வெல் க்ரூம்டு ப்ரோஸ் வந்து ஒரு நல்ல ஒரு லுக்க நல்ல இம்ப்ரெஷனை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பட் இதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட விருப்பம் தான். சில பேருக்கு வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணலைன்னா ஓகே, சில பேருக்கு வந்து க்ரூம் பண்ணலைன்னா ஓகே, நார்மலாக இருந்தால் ஓகே. ஸோ அதெல்லாம் அவங்கவுங்களோட விஷஸ் தான். ஸோ இந்த வீடியோ யாருக்காகனா, ஐப்ரோ க்ரூம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதை வந்து மெயின்டைன் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்றதுக்கு எவ்வளோ நமக்கு விருப்பம் இருக்கோ உரிமை இருக்கோ, அதே மாதிரி இதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது. ஸோ யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு வந்து வேணும் ஓகேவா. ஸோ எனக்கு வந்து ஐப்ரோ வந்து மெயின் 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 ரோல். ஸோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் சூஸ் பண்றது வந்து ஐப்ரோ தான். எனக்கு வந்து ஒரு க்ரூமா இருக்கிற ஐப்ரோஸ் எனக்கு விருப்பம். ஸோ என்னோட ஃபேஸை வந்து நல்லாவே அது டிஃபைன் பண்ணுதுன்னு நான் ஒரு ஐப்ரோக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி பீப்புளில் நானும் இருக்கேன் ஓகேவா. ஸோ அது மாதிரி க்ரூம் பண்றது, ஐப்ரோ வந்து த்ரெட்டிங் ஷேப்பிங் அது மாதிரி நிறைய இருக்கு நம்ம சேனல்லே ஆல்ரெடி. வந்து வீட்டில் இருக்கும்போதே நம்ம எப்படி ஒரு நார்மல் ஒரு ட்வீசரையும் ஒரு ஐப்ரோ ரேசரையும் வச்சு எப்படி ஷேப் பண்ணுறதுன்னு நான் வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணலன்னு அதை செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம நார்மல் ஐப்ரோ ஃபில் பண்ணுறது டெக்னிக்ஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கான அந்த மெத்தடும் அதோட ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் வந்து நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஈவன் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்து பார்த்து இருக்கிறது வந்து பென்சில் ப்ராடக்ட் தான் ஓகேவா. ஸோ நார்மல் ஒரு ஷார்ப்னர் ஓகேவா, ஷார்பன் பண்ணுற மாதிரி ஒரு பென்சில் இருக்கும். ஸோ நம்ம அந்த பென்சிலை வந்து நம்ம ஷார்ப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ காஜல் வேற ஐப்ரோஸ் வேற ஓகேவா, நம்ம காஜல் ஐப்ரோஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஐப்ரோக்கான ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வேக்ஸியாக இருக்கும், அது வந்து உங்களுக்கு ஃபில் இன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந் அவ்வளோ சீக்கிரம் வந்து அது ஸ்டிக் ஆகி வந்துடுறது. இதே காஜல்னா உங்களை அது அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ரெண்டும் வேற வேற, ஆனால் காஜல் வச்சுக்கூட ஐப்ரோ ஃபில் பண்ணலாம் தப்பு கிடையாது ஓகேவா. ஸோ அதை தாண்டி நம்ம ஐப்ரோக்குன்னு ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பென்சில் ப்ராடக்ட் தான் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ பென்சில் ப்ராடக்ட்ல நான் மூணு ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சிருக்கேன் டிஃப்ரெண்ட் டைப்ல. இதை தவிர்த்து நிறைய நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்கு ஓகேவா, உங்களுக்கு நிறைய ரேட்ஸ்ல இருக்கு, உங்களோட ப்ரைஸ் உங்களோட அஃபோர்டபிலிட்டியா தகுந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த ஏடிஎஸ்ல இருந்து ஒரு ஐப்ரோ பென்சில், இது நம்ம எல்லாருமே கிராஸ் பண்ணி வந்திருப்போம் நினைக்கிறேன் லைஃப்ல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 10 ரூபீஸ். ஸோ இது கூட வந்து ஒரு இந்த கேப்ல வந்து ஷார்ப்னர் இருக்கிற மாதிரி பென்சில் ஓகேவா. ஸோ இந்த பென்சில் தான், இதுவும் இது வந்து பிளாக் கலர் அண்ட் இதுல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. இதுல வந்து ப்ரௌன் கலர் கூட இருக்கு ஓகேவா. ஆனா வந்து நீங்க சூஸ் பண்ணும்போது எந்த கலர் ஐப்ரோஸ் நீங்க ஃபில் பண்ணணுமோ நீங்க அந்த மாதிரி பென்சில் சூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பட் இதுல வந்து பிளாக் தான் மெஜாரிட்டி நிறைய இடத்துல கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். ப்ரௌன் கலர்ல ஏன் ஐப்ரோ ஃபில் பண்ணணும்னா, ஸோ அதுவும் சேம் அவங்கவுங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். இப்போ ஐப்ரோஸோட ரொம்ப தின்னான ஐப்ரோஸ் தான் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து டார்க் பிளாக்ல நம்ம பண்ணோம்னா அந்த அளவுக்கு அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அண்ட் நம்மளோட ஹேர் கலரையும் டிபெண்ட் பண்ணிருக்கு நம்ம ஐப்ரோ ஃபில் பண்றது. பிளாக் கலர்ல கூட ஐப்ரோ ஃபில் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். நான் பர்சனலி ஒரு டார்க் ப்ரௌன் அந்த கேட்டகரியில போயிடுவேன், ஏன்னா வந்து அப்போ ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இந்த பென்சில் பார்த்தோன்னா இது பிளாக் தான். பட் ஓகே, நம்ம வந்து ஃபில் பண்ணலாம் ஐப்ரோஸ். இப்படிதான் இருக்கும், ரொம்ப ஜெட் பிளாக் எல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி கிரேஷ் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லைட் ஹேண்டடா இந்த பிளாக் கலர் ஐப்ரோ பென்சில் வச்சு நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணோம்னா நல்லதா இருக்கும். அண்ட் நம்ம ஷார்ப்னர் தெரியாதே தேவையில்ல, அவங்களே ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சில் ப்ராடக்ட் வச்சு ஐப்ரோ ஃபில் பண்றதுல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு ப்ரஷ் வேணும் ஓகேவா, ஒரு ஸ்பூலி வேணும். ஏன்னா நம்ம ஈவனாக நம்ம இதில் அப்ளை பண்ணிடுவோம், பட் ஒரு ஈவனாக ஒரு எப்படி சொல்றது ஒரு லுக் வந்து அதுக்கு நல்லா கம்ப்ளீட்டடாக லுக் கிடைக்கணும்னா நமக்கு ஏதாவது ஒரு ஸ்பூலி ப்ரஷ் வேணும். ஸோ இந்த மாதிரி இந்த பென்சிலில் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ரஷ் கிடையாது ஓகேவா. அண்ட் இது வந்து 10 to 20 rupees தான். ஸோ உங்களால் ஒரு ஐப்ரோ ப்ராடக்ட்காக அதையும் தாண்டி என்னால் ஒரு 50 rupees வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதனால 50 rupees தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஓகேவா. அந்த மாதிரி பீப்புளுக்காக என்னோட ஆப்ஷன் என்னன்னா இந்த ஸ்விஸ் பியூட்டியில் இருக்கு ஓகேவா.
அது வந்து ஸ்விஸ் பியூட்டில இருந்து ஐப்ரோ பென்சில். இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன் சம்திங். ஆமா, இதோட ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். இதோட பிரைஸ் வந்து 40 to 50. ஓகேவா, 65 rupees தான் நினைக்கிறேன் எம்ஆர்பி. பட் உங்களுக்கு எப்பவுமே அமேசான், நைகா எல்லா வெப்சைட்லயுமே இது வந்து ஆஃபர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுவும் சேம், இது ஒரு பென்சில். ஓகே, நம்ம ஷார்பன் பண்ற மாதிரி, ஓகே நம்ம ஷார்பன் பண்ற மாதிரி பென்சில் தான். ஷார்ப்னர் இதுல இன்பில்ட் கிடையாது, நீங்க நார்மல் பென்சில் ஷார்ப்னர் இருக்குல்லையே அதே சைஸ் பென்சில் தான். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, அதாவது அந்த 10-20 rupeesக்கும் இந்த 40-50 rupeesக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் என்ன, இதுல இந்த மாதிரி ப்ரஷ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க வந்து இந்த பென்சில் வச்சு உங்க ஐப்ரோவை நீங்க ஃபில் இன் பண்ணிட்டு இந்த ப்ரஷ் வச்சு ஈவன் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ஜஸ்ட் இந்த ப்ரஷ் வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்றதுக்கும், ப்ரஷ் இல்லாம ஜஸ்ட் பென்சில் மட்டும் அப்ளை பண்றதுக்கும். ஓகேவா, ஸோ ஒரு ப்ரஷ் வந்து கட்டாயம்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கிறவங்க அந்த 20 rupeesக்கு பதிலாக இந்த ஒரு 40-50 தானே, 50 rupees வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா நீங்க இது பண்ணலாம். இதுலயே பிளாக் இருக்கு, லைட் ப்ரௌன் இருக்கு. ஸோ அவங்க அவங்களுக்கு என்ன ஷேட்ல ஐப்ரோ ஃபில் பண்ணா நேச்சுரலா இருக்குமோ, எது பிடிக்குமோ நீங்க வந்து அது கண்டிப்பா ஃபில் பண்ணலாம். ஸோ என்னோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன் இதுதான் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. ஓகேவா, 40-50. ஓகே, இந்த ரேஞ்சில் நம்ம பார்த்தாச்சு. இது வந்து நார்மல் இந்த மாதிரி ப்ரஷ். ஓகேவா, ஸோ இதை தவிர்த்து நீங்க இன்னும் கொஞ்சம் கூட இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க அந்த மிஸ்க்லாரில் இருக்கிற ஐப்ரோ பென்சில் ட்ரை பண்ணலாம். ஓகேவா, இதோட ப்ரைஸ் வந்து 125 MRP. இதுவும் உங்களுக்கு ஒரு 90-100, 80-70 அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். பட் இதில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு வந்து ஸ்பூலி இருக்கு அட்டாச்சா. ஸோ அகெயின் இந்த சைடு வந்து உங்களுக்கு பென்சில், அதோட பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்பூலி அட்டாச்சு. இது வந்து ப்ரஷ், இது வந்து பேக் சைடு வந்து உங்களுக்கு ஸ்பூலி அட்டாச்சாக இருக்கு. ஸோ நீங்கள் ப்ரஷ் வச்சு ஈவன் அவுட் பண்ணுறதுக்கும் ஸ்பூலி வச்சு பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் அகெயின் இருக்கு. அண்ட் இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு அந்த அளவுக்கு ரஃப்னஸ் இருக்காது உங்களோட ஸ்கின்னுக்கு. ஓகேவா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இந்த பென்சிலும் இன்னும் நல்லா இருக்கும், கொஞ்சம் கூட வேக்ஸியாக இருக்கும். இதுவும் டார்க் ப்ரௌன், இதுவும் டார்க் ப்ரௌன். ஆனால் இந்த டார்க் ப்ரௌன் வந்து இதில் இருக்க லைட் ப்ரௌன் மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, பிளாக் போக வேண்டாம், ஆனால் ப்ரௌனும் வேண்டாம், ரெண்டுத்துக்கும் மிடில் வைக்கணுங்க. இந்த ஷேட் நல்லா இருக்கும். இது வந்து மிஸ் கிளேர்ல இருக்கிற டார்க் ப்ரௌன். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதோட பின்னாடி ஸ்பூலி ப்ரஷ் இருக்கும். ஸோ இல்லை என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது, இதுதான் இருக்குது அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஆல்ரெடி மஸ்காரா யூஸ் பண்ணுவீங்களா, ஒரு பழைய மஸ்காராவோட வாண்ட் இருக்குன்னா அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் அதை எடுத்து வச்சுருந்தா போதும், அதுவும் ஓகே. அது ஸ்பூலி மாதிரி தானே இருக்கும், அது உங்களுக்கு ஒர்க் பண்ணும். ஸோ நீங்கள் இதே பென்சிலில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பழைய மஸ்காரா வாண்ட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எல்லாத்தோட அவுட்புட்மே சேம். ஓகேவா, பட் என்னன்னா இது அந்த அளவுக்கு லாஸ்டிங் பவர் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நேச்சுரல் ஃபினிஷ் இருக்காது. ஸோ இந்த மூணு பென்சில் ப்ராடக்ட் தான். இதை தவிர்த்து நிறைய பிராண்ட்ஸ்ல நிறைய பென்சில் ப்ராடக்ட்ஸ் இருக்கு நல்ல ஒரு அவுட்புட்ல. என்னது, நைகால இருக்கு, வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கு, அகெயின் சுகர்ல இருக்கு நல்ல ஒரு ஐப்ரோ, ஃபேஸஸ் கெனடால இருக்கு, கே பியூட்டியில. ஸோ நிறைய நிறைய பிராண்ட்ஸில் வந்து ஐப்ரோ பென்சில்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா, ஸோ அவங்கவுங்க ப்ரைஸ்க்கு என்ன அஃபோர்டபிலிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் பேஸ், இதுதான் இதுதான் இந்த மூணு ப்ராடக்ட். உங்களுக்கு மற்ற ப்ராடக்ட் மாதிரி அந்த அளவுக்கு சீக்கிரமாக எல்லாம் ரிமூவ் ஆகி போகாது, இருந்தாலும் இது ஒரு 4-5 hours நல்லா உங்களுக்கு ஸ்வெட் ஆகுது, நீங்கள் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க, நீங்கள் வந்து டிஷ்யூ வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா போகதான் செய்யும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த மூணு ப்ராடக்ட். இது வந்து பென்சில் ப்ராடக்ட். அண்ட் அடுத்தது என்ன கேட்டகரினா வந்து பவுடர் ப்ராடக்ட். ஸோ பவுடர் ப்ராடக்ட்னா வேற ஒன்றும் இந்த மாதிரி கிட் மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப நான் யூஸ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிட் இருக்கும். இதில் வந்து ஒரு டார்க் ப்ரௌன் அண்ட் ஒரு லைட் ப்ரௌன் மாதிரி இருக்கு. அந்த லைட் ப்ரௌன் வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அண்ட் இதில் வந்து ஒரு வேக்ஸ் மாதிரி ஒரு இருக்காங்க. அது எதுக்குன்னா உங்க ப்ரோஸை வந்து அந்த இடத்துல செட் பண்றதுக்கு. ஸோ அதை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க வேக்ஸ் அப்ளை பண்ணிட்டு அடுத்தது இந்த ப்ராடக்ட்டை ஃபில் பண்ணலாம். இல்லைனா நீங்க அந்த பவுடர் ப்ராடக்ட் வச்சு நல்லா நீட்டா ட்ரா பண்ணி ஃபில் பண்ணிட்டு அடுத்து வேக்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேலட். ஆக்சுவலி மூணு இருக்கு. ஓகேவா, ஸோ இதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ்ல இருக்காங்க. மிஸ் கிளேர்ல இருக்கு, லாக்மேல இருக்கு. ஸோ அவங்கவுங்க என்னென்ன ரேஞ்சுக்கு நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஜென்ரலி இந்த வெட்டன் வைல்டோட வந்து நல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து லாங் ரன்னுக்கு வரும். ஸோ இந்த பென்சில்ஸும் அப்படி தான், நீங்கள் ஒரு 125 கொடுத்து நீங்கள் ஒரு பென்சில் வாங்குனீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 6-7 months வரும். ஓகேவா, ஸோ ஒரு 6 months ஒரு வாட்டி ஒரு ஐப்ரோக்காக ஒரு 125 உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கண்டிப்பாக அது ட்ரை பண்ணலாம். இதோட எம்ஆர்பி வந்து 499. அகைன் இது எப்போவுமே ஆஃபரில் தான் இருக்கும். ஒரு 300-400 உங்களுக்கு இது வந்து பை பண்ண முடியும். என்னன்னா அந்த பென்சிலை விடவும் ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு இந்த பவுடர் ப்ராடக்ட்ல இருக்கும். ஓகேவா, நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு பிளெண்ட் பண்றதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஃபினிஷும் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் ஒரே ப்ராடக்ட் ஓகேவா. அண்ட் இந்த வேக்ஸ் இருக்கிறனால உங்களோட ஐப்ரோஸ் வந்து நல்லா செட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ஓகேவா. ஸோ இது கூட இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷும் அந்த ப்ரஷ்க்கு பின்னாடி ஒரு ஸ்பூலியும் இந்த கிட்லேயே இருக்குது. ஸோ பார்த்தீங்களா, இந்த ப்ரஷ் வந்து ஐப்ரோஸ்க்கு நம்ம ஆங்குலர் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த ஆங்குலர் ப்ரஷ். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பூலி ப்ராடக்ட் இருக்குது. நம்ம வந்து இந்த ஆங்குலர் ப்ரஷ் சைடு வச்சு நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு இந்த ஸ்பூலி வச்சு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு குட்டி ட்வீசரும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகும்போது தான் நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறது நம்ம பார்க்குறோம்னா ஜஸ்ட் உடனே வந்து ரிமூவ் பண்ணலாம் ஓகேவா. ஒரு ட்ராவலுக்காக யூஸ் பண்ணுறதுக்கு இது நல்லா இருக்கும். அண்ட் இதில் வந்து ஒரு இன்பில்ட் மிரரும் இருக்கு. இது வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வேற ப்ராடக்ட்ஸே தேட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு குட்டி மிரர் இருக்கு இதில். ஸோ ஓகே, இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். எல்லா சுச்சுவேஷன்லையுமே இது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிற ஒரு ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து 499 ஆல்ரெடி சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இது மாதிரி பவுடர் ப்ராடக்ட் வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ உங்களோட ஃபேவரட் ப்ராண்டோ இல்லைனா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் வந்து வாங்கலாம். நல்லாயிருக்கு, பென்சில்ஸை விட இது பெட்டர் ஆக்சுவலி ஓகேவா. ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தோன்னா ப்ரோ மஸ்காரா, அதாவது டின்டட் மஸ்காரா, ப்ரோ மஸ்காரா அது மாதிரி நிறைய இருக்கு ஓகேவா. அது வந்து என்ன கலர்ல இருக்கும்னா பிளாக்ல இருக்காது. நம்ம நார்மல் மஸ்கார் வந்து பிளாக்ல இருக்கும், இது பிளாக்ல இருக்காது. அண்ட் இதோட வாண்ட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், தெரியுதா. ஸோ நீங்க ஈவனா வந்து மஸ்காரா வந்து ப்ரோஸ்ல அப்ளை பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இது யாருக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு ரொம்ப லைட்டான ஐப்ரோஸ் இருக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டார்க்காக ரொம்ப அப்படி திக்கான ப்ரோஸ் இருக்கிறவங்களுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஆனால் அது வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. செட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு ஷேட் கொடுக்குது ஓகேவா. ஸோ நான் இது நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வாங்கினேன். இப்போ நான் அந்த அளவுக்கு இது யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனக்கு இதை விட அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஒருவேளை எனக்கு ரொம்ப நேரம் ஸ்டே இருக்கணும், ஐப்ரோஸ் மூவே ஆகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா வந்து நம்ம அந்த பவுடர் ப்ராடக்ட் வச்சு தான் ஃபில் பண்ணிட்டு அகைன் இது வச்சு ஒரு சின்னதாக ஒரு டச் அப் கொடுத்துட்டோம்னா உங்களோட ப்ரோஸ் வந்து அப்படியே செட் ஆகியிருக்கும் ஓகேவா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 599. ஃபர்ஸ்ட் நினைச்சேன் ஒரு 599 கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னா ஒரு ஒன் டைம் பையா இருக்கும். ஸோ இது நமக்கு லாங் ரன்க்கு யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு இது அந்த அளவுக்கு யூஸ் பண்றதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்டடா இல்லைன்னா எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ இதுதான் என்னோட அடுத்த ரெக்கமெண்டேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ரோ மஸ்காரா இன்வெஸ்ட் பண்ணணும், யூஸ் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நைக்காவோட ஓமை ப்ரோஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இது மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, கலர் பாரில் இருக்குன்னு நினைக்கிறேன், சுகர். ஸோ ஓகேவா. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் இந்த மாதிரி டின்டட் ப்ரோ மஸ்காரா இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கினா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. அண்ட் இதோட எம்ஆர்பி வந்து 599 ஓகேவா. ஸோ இது வந்து மஸ்காரா டைப் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப லேசியாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும், டக்கு நம்ம எடுத்தோமா ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். இப்போது என்னோட ஐப்ரோஸ் வந்து ரொம்ப கேப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த கேப்ஸ்க்கெல்லாம் இது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இல்லை. கேப் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மஸ்காரா வச்சு ஃபில் பண்ணால் போதும், ஃபில் ஆகிடுங்கிறவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபைனல் கேட்டகரி என்னென்னா ஜெல் ஓகேவா, ஐப்ரோ க்ரீம். ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து அது ஐப்ரோ ஜெல் ஐப்ரோ க்ரீம் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதோட கம்பேர் பண்ணும்போது லாஸ்டிங் பவர் ரொம்ப ஹை ஓகேவா. நிறைய நேரம் உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்குது. உங்கள் ப்ரோஸை வந்து அப்படி பர்ஃபெக்ட் ஷேப்பில் வச்சுருக்குது ஓகேவா. எனக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாளாக கார்ட்டில் வச்சுட்டு ரீசெண்டாக வாங்கின ஏசியோட ஐப்ரோ க்ரீம் ஓகேவா, பிஎஸ்சி ப்ரோ க்ரீம் இதோட பேர், சூப்பர் ப்ரோ க்ரீம். ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, உங்களுக்கு நல்ல ஸ்டே இருக்குது. பட் இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஷேட் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் வாங்கலாம். இது வந்து 01 ஐ திங்க், கியூபன் எஸ்பிரஸோ. ஸோ எனக்கு இது வந்து கொஞ்சம் லைட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஓகே, ஃபில்இன் பண்ணி முடியும் போது என்னால் அதை எடுத்துகிட்டு வந்துட முடியுது கரெக்டாக ஒர்க் பண்ணி. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு. ஸோ இதை விட அடுத்த ஷேட் நான் வாங்கியிருந்தேன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்குமோன்னு எனக்கு இப்போ கொஞ்சம் டவுட் இருக்குது. மற்றபடி ஓகே. ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப க்ரீமியாக தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூலி வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது மூவே ஆகிறது கிடையாது. நல்லா வாட்டர் ப்ரூஃப், ஸ்மச் ப்ரூஃபாக இருக்குது ஓகேவா. உங்களுக்கு நிறைய நேரத்துக்கு லாஸ்ட் ஆகுது இது. ஸோ நல்லா இருக்குது. ஒரு ஐப்ரோ க்ரீம் ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, ஏன்னா இந்த மாதிரி ஜெல் க்ரீம் ப்ராடக்ட் எல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து இது வந்து 625 ருபீஸ் தான். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 500க்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐப்ரோ க்ரீம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன்.
625 rupees க்கு உங்களுக்கு வந்து 6 grams of product கிடைக்கும். ஆமா 6 grams of product கிடைக்குது, நல்லா இருக்கு. ஓகே ஓகே நல்லா இருக்கு. ஓகேவா, நான் என்னோட ஷேடு ஒரு வேலை எனக்கு பெர்ஃபெக்டான ஷேட் கிடைச்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் கூட ஹாப்பியா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணணும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த ஷேட் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட லைட் என்னோட மீடியம் லைட் டு மீடியம் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட டீப்பராக போகிறவங்களுக்கு இதை விட டார்க்கர் ஷேட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் ஐப்ரோஸ் கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஜெல்லே என்னோட ஃபைனல் ப்ராடக்ட். அண்ட் இப்போ என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட்டும் இதுதான். என்னன்னா மேக்லேருந்து ப்ரோ ஜெல். ஓகேவா, ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் சொல்லுவேன், இது நான் இப்போ தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது நான் யூஸ் பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. ஆனால் இதை எனக்கு யூஸ் பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதை விட இது கொஞ்சம் டார்க்கர் கலர் அண்ட் இதோட ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கு. பட் இதோட ப்ரைஸ் வந்து 1700 rupees. ஓகேவா, ஸோ 1700 கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓகேவா, உங்களால் வந்து ஒரு ஐப்ரோக்காக இவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் ரனுக்கு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு, அவ்வளோ சீக்கிரம் காலியாகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து 1700க்கு 3 grams ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்குது, அதை விட பாதி தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அவுட்புட் இருக்குது. எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இயர்க்கு ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக இந்த ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சு நீங்கள் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கலாம். இந்த பாட் நீங்கள் டச் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஓகேவா, ஸோ அதோட அவுட்புட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ஸ்வாட்ச் எல்லாமே நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்றேன். பட் இதுதான் ஜெல் ப்ராடக்ட்ல இருக்கிற என்னோட ஃபேவரட் ப்ராடக்ட், நல்லா இருக்கு. நான் இப்போ இது வந்து என் கையில கிடைச்சதுலேருந்து நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன். அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ரொம்ப கம்ஃபர்டபுள் யூஸ் பண்றது எதுக்கு, ஒரு 5 minutes தான் இருக்கு. நான் டக்குன்னு ஒரு ஐப்ரோ ஃபில் பண்ணணும் அப்படின்னா வந்து முக்கியமா நான் வந்து இந்த பென்சில் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா யோசிக்கவே வேணாம், நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கிறனால ரொம்ப ஃபாஸ்டா ரெடி ஆகுறதுக்கு எனக்கு இதுதான் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒருவேளை எனக்கு டைம் இருக்குது, நான் ரொம்ப நேரத்துக்கு நான் நல்லா ஒரு ஸ்வெட் ஆகும், இல்லைனா நான் வந்து வாட்டர் ப்ரூஃபாக எனக்கு இருக்கணும் என்னோடய மேக்கப், நான் அது மாதிரி ரெடி ஆகணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த மேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா 16 hours உங்களுக்கு ஸ்டே இருக்கும்னு கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரியல 16 hours இருக்குமா என்னோடய ஆயில் ஸ்கின்க்கு. அட்லீஸ்ட் ஒரு 10 to 12 hours இல்லை ஒரு 8 hours இருந்தால் போதும். இல்லை நம்ம அதுக்கு மேலே நம்ம மேக்கப் நம்ம ஃபேஸில் ஸ்டே பண்ண வைக்க போகிறது இல்லை, நம்ம ரிமூவாக பண்ண போகிறோம். ஸோ எனக்கு அதில் நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட் நான் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ஐப்ரோஸ்க்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ 10 rupees 1700 rupees வரைக்கும் இருக்கிற என்னோட ஃபேவரட் ஐப்ரோ ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஷாப் பண்ணலாம். இப்போ ரொம்ப ஒருவேளை சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னா நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கும்போது நீங்கள் வாங்கலாம். பிஎஸ்சி மட்டும் எப்போவுமே ரொம்ப எல்லாம் ஆஃபர் இருக்காது, ஒரு 5 to 10% தான் ஆஃபர் இருக்கும். மற்ற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு சீசனல் ஆஃபர்ஸில் வந்து நல்ல ரேட்க்கு உங்களால் வந்து பை பண்ண முடியும். ஸோ பிஎஸ்சியை தவிர மிச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம். நைக்காவில் வாங்கலாம், அமேசானில் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட ஃபாலோ பண்ணலாம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.